பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அனைவருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஏகேபி நியூஸ் வழங்குகின்ற அனர்த்தகால கல்வி செயற்பாட்டு நிகழ்ச்சியின் இரண்டாவது அங்கமாக இன்று நாம் தமிழ் பாடத்தோடு இணைந்திருக்கிறோம். கடந்த வாரம் தரம் 11 இருக்கின்ற இலட்சியமும் சமநோக்கும் அலகையின் முன்னோட்டத்தையும் அது சம்பந்தமாக வரக்கூடிய தெளிவுகளையும் நாம் அறிந்து கொண்டோம். இன்று நாம் தரம் 10, தரம் 11 பகுதிகளில் இடம்பெறுகின்ற மிக முக்கியமான ஒரு கட்டாய வினாவுக்குள் நுழையலாம் என்று நான் நினைக்கிறேன். கபத சாதாரண தரத்தை பொறுத்தவரையில் தரம் 10 தரம் 11 மிக முக்கியமானவை. அதிலே பகுதி 1 இருக்கிறது, அது கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். பகுதி 2 கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். பகுதி 3 இருக்கின்ற வினாக்களும் கட்டாய வினாக்கள் இருக்கிறது, அதுபோல தெரிவு வினாக்களும் இருக்கிறது. பகுதி 2 பொறுத்தவரையில் இன்று நாம் அதற்கு சற்று முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பகுதி 2 இருக்கின்ற 5 வினாக்களில் 5வது வினாகவாக வரக்கூடிய நடைமுறை விஷயங்கள், நடைமுறைக்கு தேவையான ஆக்கத்திறனோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் சிலவற்றை பேசுகின்ற அடிப்படையில் இன்று அந்த பகுதியில் வருகின்ற சில முக்கியமான வினாக்களின் பால் எங்களுடைய கவனத்தை ஈர்க்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது 5வது வினா 15 புள்ளிகளுக்குரியதாக இருக்கும். அந்த 15 புள்ளிகளுக்குரிய விடயங்களில் நடைமுறைக்கு தேவையான ஆக்கத்திறனோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் வினாவாக வரலாம். கடந்த கால அடிப்படையை பார்க்கின்ற போது சில வினாக்கள் தொடர்ந்து முக்கியத்துவம் பெற்ற வினாக்களாக அங்கு வருவது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் கடிதம் மிக முக்கியமான ஒரு வினாவாக வரலாம், அல்லது துண்டு பிரசுரம் வினாவாக வரலாம், அல்லது அறிக்கை ஒரு வினாவாக இடம்பெறலாம். இதுபோல விளம்பரம் போன்றவை வினாக்கள் பகுதியில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது கடந்த காலங்களில் வினா பகுதிக்குள்ளே இடம்பெறுவதில்லை என்கின்ற அடிப்படையில் நாம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக இருந்து சிலவற்றை பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதிலும் அந்த வினாவிலே ஒரு தெரிவு சுதந்திரம் இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் கடிதம் அல்லது துண்டு பிரசுரம் அல்லது கடிதத்தோடு அறிக்கை என்கின்ற அமைப்பிலே அந்த வினாக்கள் மாறி மாறி இடம்பெறக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் 2 ஏதாவது 1 எழுதும்படி கேட்கப்படுவார்கள். அதற்குரிய புள்ளிகள் 15 வழங்கப்படும். அந்த அடிப்படையில் இன்று கடிதம் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நாம் பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக கடிதத்தை பொறுத்தவரையில் கடிதம் மிக முக்கியமானதொரு பயன்பாட்டு சாதனமாக, ஊடகமாக வரலாற்றிலே வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. கடிதத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். கடந்த காலங்களில் கடிதங்கள் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான அம்சங்களாக இருந்திருக்கிறது. அது பல்வேறு தேவை நிமித்தம் சமூக வழக்காறுகளில் இருந்திருக்கிறது. உறவு முறைகளுக்குள்ளே, நண்பர்களுக்குள்ளே, குடும்பத்தினருக்குள்ளே எழுதப்படுகின்ற கடித வகைகள் இருந்திருக்கின்றன. அதுபோல அரச ரீதியாக, நிறுவன ரீதியாக, தொழில் ரீதியான கடிதங்கள் இருந்திருக்கிறது. தற்காலத்தை பொறுத்த அடிப்படையில் மின்னியல் சார்ந்த கடிதங்களும் மிக முக்கியத்துவம் பெற்று விளங்குகின்றன. அந்த அடிப்படையில் கடிதம் என்கின்ற வகையை பார்க்கின்ற போது பழங்காலத்தில் அது முக்கியத்துவம் பெற்றிருந்தாலும் இன்று அதனுடைய பணியும் பங்கும் குறைத்து மதிப்பிடக்கூடியது அல்ல. ஆனால் கால ஓட்டத்தில் கடிதங்களுடைய முக்கியத்துவம் குறைந்து வருகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் கடிதங்கள் எழுதுவோரின் எண்ணிக்கையும் மிக குறைந்த அளவிலே இருக்கிறது. இப்போதெல்லாம் கடிதங்கள் பாடநூல்களில் மாத்திரமும் பரீட்சைக்கு மாத்திரமும் எழுதப்படுகின்ற ஒன்றாக மாறிக்கொண்டிருப்பது மிகுந்த கவலை அளிக்கின்ற ஒரு விடயம்தான். அந்த அடிப்படையில் ஒரு காலத்திலே கடிதம் உலக இலக்கியங்களில் ஒரு பகுதியாக கூட கருதப்பட்ட காலங்கள் இருக்கிறது. உலகத்திலே புகழ்பெற்ற கடிதங்கள் இருக்கிறது. கடிதங்களினூடாக பல வரலாற்று புரட்சிகள் நடந்த விஷயங்கள் இருக்கிறது. கடிதங்கள் தொகுக்கப்பட்டு நூல்களாக வந்த வரலாறுகள் இருக்கிறது. அதுபோல தமிழ் இலக்கிய பரப்பிலும் கடிதங்களுக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன், மூனா வரதராசனார் தம்பிக்கு அப்படி என்றெல்லாம் எழுதிய கடிதங்கள் இருக்கிறது. நேருவுடைய கடிதங்கள், காந்தியினுடைய கடிதங்கள், அதுபோல கால்மார்க்ஸினுடைய கடிதங்கள் எல்லாம் உலக புகழ்பெற்ற கடிதங்களாக இருக்கிறது. ஆகவே பொதுவாக சொல்லப்போனால் கடிதம் எழுதுவது என்பது ஒரு கலை. அந்த கலை இப்போது மங்கி மறைந்து கொண்டிருந்தாலும்
மாணவர்களுக்கு பரீட்சையின் வினா அமைப்பிலே வருகின்ற போது மாணவர்கள் அந்த கடிதத்தை கலைத்துவமாக எழுத வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தரம் 10 என்றாலும் சரி, தரம் 11 என்றாலும் சரி, ஐந்தாவது வினாவாக கடிதம் இடம்பெறுவது தவிர்க்க முடியாத ஒரு வினாவாக மாறிவிட்டது. அது மாத்திரமல்ல, தரம் 6 இருந்து மாணவர்கள் கடித பயிற்சி பெற வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதற்காக என்ன செய்யலாம்? கடிதங்களை கூடுதலாக வாசிக்கலாம், கடித நுட்ப முறைகளை அறிந்து கொள்ளலாம், தவிர தன்னுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு கடிதங்கள் எழுதலாம், குறிப்பாக மாணவர்கள் பத்திரிகைகளுக்கு கடிதங்கள் எழுதலாம். இந்த விதமான பயிற்சிகளை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற போது கடிதவியலிலே அவர்கள் ஆற்றல் உள்ளவர்களாக திகழ்வார்கள் என்பதுதான் உண்மை. தவிர கடிதத்தை படிப்பதினூடாக மாத்திரம் கடிதம் எழுதிவிடலாம் என்றில்லை, கடிதம் எழுதுகின்ற பயிற்சியையும் மாணவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமானது, ஒரு விஷயமாக மாற்றப்படுகிறது. நாங்கள் படிக்கின்ற காலத்தில் எல்லாம் நாங்கள் வகுப்பறையில் இருந்து கொண்டு எங்களுடைய ஆசிரியர்களுக்கு கடிதம் எழுதும், எங்களை வழிகாட்டுகின்ற ஆசிரியர்கள் எப்படி கடிதம் எழுத வேண்டும், எப்படி கடிதத்தினுடைய அமைப்புகள் இருக்க வேண்டும், அந்த கடிதம் எழுதி முடிக்கப்பட்டவுடன் எப்படி அது உரையிலிடப்பட வேண்டும், எந்த இடத்தில் முத்திரை ஒட்டப்பட வேண்டும், எவ்வாறு விலாசங்கள் எழுதப்பட வேண்டும் என்றெல்லாம் பழக்கியிருக்கிறார்கள். வகுப்பறையில் எழுதிய கடிதத்தை அன்று மாலை வேளையில் வீட்டுக்கு சென்று தந்தையின் உதவியுடன் நாங்கள் தபால் நிலையங்களுக்கு கொண்டு போய் போடும். அந்த கடிதங்கள் எங்களுடைய வகுப்பாசிரியர்களின் வீடுகளுக்கு செல்லும். பிறகு அவர் அதை சேர்த்து அதை திருத்தி கொண்டு வந்து மறுநாள் எங்களுக்கு கொண்டு வந்து காட்டுவார். இவ்வாறான நடைமுறைகள் எல்லாம் கடிதங்கள் கடந்த காலங்களில் பின்பற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையில் மாணவர்கள் கடிதம் எழுதுவதற்கு பழக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று ஒரு கடிதம் எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்கின்ற நிலைமையில் பல்வேறு குழப்பகரமான நிலைமைகள் இருக்கிறது. மாணவர்கள் எத்தனை முறை சொன்னாலும் அதை ஒரு கவனமின்மையாக பார்க்கின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. ஆனால் காப்போத சாதாரண தரத்தை பொறுத்தவரை அது 15 புள்ளிகளை பெற்றுத்தருகின்ற ஒரு விடயம் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதனால் கடிதம் என்பதை ஒரு கலையாக நினைத்து கொண்டு, அது ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக, மிக முக்கியமான நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அம்சமாக நினைத்து கொண்டு, அதை எழுதுகின்ற நுட்ப முறைகளை அறிந்து நாம் கடிதங்களை எழுதுகின்ற போது சிறந்த புள்ளிகளை பெறலாம் என்பதுதான் அடிப்படையான அம்சம். அந்த அடிப்படையில் நமக்கு 3 விதமான கடிதங்கள் சிபாரசு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒன்று தொழில்முறை கடிதம். இரண்டு உறவு முறை கடிதம். மூன்று மின்னியல் கடிதம். நமக்கு தெரியும், மின்னியல் கடிதத்தை பொறுத்தவரையில் அது மின்சார உபகரணங்களின் ஊடாக, கணினி பாவனை அல்லது தொலைபேசி பாவனையின் ஊடாக பரிவர்த்தனை செய்யப்படுகின்ற ஒரு கடிதமாக இருக்கிறது. சிலவேளை ஃபேக்ஸ் என்பது கூட அந்த மின்னியல் கடிதத்துக்குள்ளே வரும். இன்றைக்கு வழங்குகின்ற இமெயில் கடிதங்கள் எல்லாமே மின்னியல் சார்ந்த கடிதத்துக்குள்ளே வரும். ஆனால் கல்வித்துறையை பொறுத்தவரையில் மாணவர்கள் அவற்றை அறிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பரீட்சை நோக்கில் மின்னியல் கடிதம் பொதுவாக வருவதில்லை. அதனால் நாம் இப்போது மின்னியல் கடிதம் பற்றி அதிகமாக பேச வேண்டிய ஒரு தேவையில்லை. ஆனால் மாணவர்கள் அதன் அறிதல் முறைகளை அறிந்திருப்பது மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கப்படுகிறது. அடுத்து இருப்பது உறவு முறை கடிதம், அடுத்து தொழில்முறை கடிதம். இந்த இரண்டு கடித வகைகளையும் இன்று நாம் சில குறிப்புகளோடு பார்த்து கொள்வோம் எவ்வாறு என்று. அதில் முதலாவதாக நாம் உறவு முறை கடிதத்தை எடுத்துக்கொள்வோம். உறவு முறை கடிதம் என்றால் என்ன? பொதுவாக அதனுடைய பெயரிலே அதற்கான விடை இருக்கிறது. உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எழுதுகின்ற கடிதம்தான் உறவு முறை கடிதம் என்று அழைக்கப்படுகிறது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எழுதுகின்ற கடிதம் உறவு முறை கடிதம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்திலே பேனா நண்பர்கள் என்ற அமைப்பு இருந்தது. பத்திரிகையிலே மாணவர்கள் தங்களுடைய புகைப்படங்களை, தங்களுடைய பெயர், விலாசம், பொழுதுபோக்குகளை அறிவிப்பார்கள். தூரத்தில் இருக்கிற நபர் அவற்றை எடுத்து பேனா நட்பு முறையிலே அவர்களோடு பழகி உறவு முறைகளை ஏற்படுத்தி கொண்டு கடிதங்கள் எழுதுகின்ற நிலைமை இருந்திருக்கிறது. தவிர வெளிநாடுகளில் இருக்கின்ற உறவு முறைகளுக்கு, வெளியூரில் இருக்கின்ற உறவு முறைகளுக்கு எழுதுகின்ற கடிதங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த விதமான கடிதங்களை பொதுவாக உறவு முறை கடிதங்கள் என்று சொல்லி நாம் வழங்கலாம். இன்றைய தொலைத்தொடர்பினுடைய வளர்ச்சி, அதனுடைய அபரிமிதமான வளர்ச்சி இந்த உறவு முறை கடிதங்களை இன்று இல்லாத ஒழித்து விட்டது என்பது மிக முக்கியமானது. என்றாலும் பரீட்சை நோக்கில் நாம் அவற்றினுடைய அடிப்படைகளை பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இருக்கு. உறவு முறை கடிதத்துக்குள்ளே பலவிதமான கடிதங்களின் உள்ளடக்கத்தை நாம் பார்க்கலாம். அதிலே நட்பு முறை கடிதம் இருக்கிறது, அதிலே பாராட்டு முறை கடிதம் இருக்கிறது,
நன்றி அறிவிப்பு கடிதம் இருக்கிறது. அழைப்பிதழ் சார்ந்த கடிதங்கள், வாழ்த்து தெரிவிக்கின்ற கடிதங்கள், இந்த விதமான விடயங்களை மாணவர்கள் குறித்துக் கொள்ளலாம். உறவு முறை சார்ந்த அமைப்பிலே நட்பு முறையோடு பாராட்டுகின்ற கடிதங்கள் இருக்கின்றன. நண்பர்களுக்கு நட்பு முறை பாராட்டி எழுதுகின்ற கடிதங்களாக இருக்கும். பாராட்டு முறை சார்ந்த கடிதங்கள், கடந்த வருடம் சாதாரண தர பரீட்சையிலே எல்லா பாடங்களிலும் சித்தி பெற்ற உங்களுடைய சக நண்பனுக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற ஒரு கடிதம். அதுபோல உங்களுக்கு காலத்தினால் நன்றி செய்த ஒருவருக்கு நீங்கள் நன்றி அறிவிக்கின்ற ஒரு கடிதமாக கூட அந்த கடிதம் இருக்கலாம். மற்றது அழைப்பிதழ் சார்ந்த கடிதங்கள், வாழ்த்து தெரிவிக்கின்ற கடிதங்கள், இப்படியான கடிதங்கள் எல்லாம் இருக்கின்ற வகையில் உறவுமுறை கடிதங்கள் என்கின்ற பகுதி இருக்கிறது. மாணவர்கள் இவற்றை தெளிவாக குறித்து கொண்டு இதனுடைய விளக்கங்களை நாம் பெற ஆரம்பிக்கலாம். இந்த உறவுமுறை கடிதங்களை பொறுத்தவரையில் இதனுடைய அமைப்பை நாம் அடுத்ததாக நோக்கலாம். உறவுமுறை கடிதங்களுடைய அமைப்பு பொதுவாக உறவுமுறை கடிதங்களானது ஐந்து அமைப்புகளினூடாக, ஐந்து பகுதிகளினூடாக அதனுடைய அமைப்பு விளங்கப்படுத்தப்படுவதாக பார்க்கலாம். இந்த அமைப்பில் நாம் ஒரு சட்டகத்தை இலகுவாக அமைத்துக் கொள்ளலாம். கடிதங்களை சட்டகத்தினூடாக புரிந்து கொள்வது மிக இலகுவானது. அந்த அமைப்பிலே மாணவர்கள் அதை ஒரு புலக்காட்சியினூடாக கூட புரிந்து வைத்துக் கொள்ளலாம். ஒரு தாளிலே அந்த சட்டகத்தை எழுதி தாங்கள் படிக்கின்ற மேசையின் முன்னால் அவர்கள் ஒட்டி வைக்கலாம். வகுப்பறையில் அதை காட்சிப்படுத்தலாம். அடிக்கடி அதனை மாணவர்கள் பார்க்கின்ற போது அந்த சட்டகம் ஞாபகம் பெறும். அந்த சட்டகத்தினூடாக அவர்கள் ஒரு சிறந்த உறவுமுறை கடிதத்தை உருவாக்கி கொள்ளலாம் என்பதுதான் அடிப்படையான அம்சம். ஆகவே மாணவர்கள் ஒரு பருமட்டான ஒரு தாள் இருக்குமாக இருந்தால் இலகுவாக சட்டகத்தை அமைத்து கொள்ளலாம். இந்த அமைப்பிலே ஐந்து விதமான அமைப்பு சார்ந்த விடயங்களை நாம் இலகுவாக குறித்து கொள்ளலாம். இது முதலாவது அமைப்பின் பகுதி, இது இரண்டாவது அமைப்பின் பகுதி, இது மூன்றாவது அமைப்பு, இது நான்காவது அமைப்பு, இது ஐந்தாவது அமைப்பு. இது ஒரு இலகுவானதும் ஒரு பாரம்பரியதுமான முறையாக விளக்கத்திலே இருக்கிறது. அதுபோல நவீன அமைப்பியல் முறை ஒன்றும் இருக்கிறது. எல்லாவற்றையும் இடதுபுறத்திலே எழுதுகின்ற ஒரு அமைப்பு. பாரம்பரியமாக நாம் அமைப்பு ஒன்றை வலது பக்க மேல் மூலையில் எழுதுவோம், மற்றது இடது பக்க கீழ் மூலை, தொடர்ச்சியாக இது நடுவிலே வரும். அடுத்து இது வலது பக்க கீழ்மூலை, இதுவும் வலது பக்க கீழ்மூலையிலே வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நவீன அமைப்பு ஒன்றும் இருக்கிறது. கடிதத்தினுடைய எல்லா பகுதியையும் இடது பக்கம் சார்ந்து எழுதுவது. குறிப்பாக அப்படி நாம் பார்க்க போனமாக இருந்தால் இந்த முதலாவது பகுதி இந்த அமைப்பிலே வரக்கூடியதாக இருக்கும். இந்த நான்கும் ஐந்தும் பகுதி கூட இந்த அமைப்பிலே வரக்கூடியதாக இருக்கும். அது கணனியினுடைய வசதியை பொறுத்து அண்மை காலங்களில் அப்படியான கடித வகைகளும் எழுதப்படுகிறது. அப்படி எழுதினாலும் பரீட்சையில் எந்த ஒரு தவறும் இல்லை, அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படும் என்பதுதான் அடிப்படையான அம்சம். ஆகவே நாம் இந்த அமைப்பு சார்ந்த ஐந்து பகுதிகளையும் சற்று பார்ப்போம். உறவுமுறை கடிதத்தை பொறுத்தவரையில் இதில் தலைப்பை ஞாபகத்துக்கு போட்டுக்கொள்கிறேன். உறவுமுறை கடிதத்தை பொறுத்தவரையில் இந்த முதலாவது பகுதி எதுவாக இருக்கும் என்று மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அமைப்பில் முதலாவது பகுதி என்பது விலாசம், திகதி என்பது மாத்திரம் உள்ளடங்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், உறவுமுறை கடிதம் என்பது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எழுதுகின்ற கடிதம். ஆகவே உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கடிதம் எழுதுகின்ற போது நம்முடைய பெயரை இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஏற்கனவே அது பரிச்சயமானதாக இருக்கும், அல்லது அவர்களுக்குள்ளே பல கடித பழக்க வழக்கங்கள் இருக்கும், அல்லது எழுத்தை பார்த்து கூட இன்னார்தான் எழுதுகிறார் என்ற அந்த உணர்வு இருப்பதனாலும், உறவு முறைக்குள்ளே பெயர் சொல்ல வேண்டிய அந்த சம்பிரதாயம் இல்லை என்பதனாலும் உறவுமுறை கடிதத்திலே விலாசம் மிக முக்கியமாக குறிப்பிடப்படுகின்ற ஒன்றாக இருக்கும். விலாசத்தை எழுதுகின்ற போது வீட்டிலக்கம் சேர்த்து வீதியின் பெயரோடு ஊரின் பெயர் திகதியோடு அதனை முடிக்கலாம். சாதாரணமாக பார்க்கின்ற போது 78 1 கமா உடையார் வீதி கமா அக்கரை பெற்று முழு மாத்திரை ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டும். இதிலே மிக முக்கியமாக இந்த குறியீடுகள் கவனத்திலே கொள்ளப்பட வேண்டும். வீட்டிலக்கத்தின் பின்னால் ஒரு காற்புள்ளி இடப்பட வேண்டும். வீதியின் பின்னால் ஒரு காற்புள்ளி இடப்பட வேண்டும். ஊரின்
பெயரின் முடிவிலே ஒரு முழு மாத்திரை விடப்பட வேண்டும். இது மிக முக்கியமான அம்சம். மாணவர்கள் இந்த குறியீட்டு அம்சங்களை கவனிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அமைப்பு அடிப்படையில் ஏற்படுகின்ற புள்ளி இழப்புக்கு அது காரணமாக அமையும் என்கின்ற விடயத்தை மனசிலே கொள்ள வேண்டும். இதிலே திகதியை எழுதலாம். திகதியை இரண்டு முறைகளில் எழுதலாம். நாள், மாதம், வருடம் அல்லது வருடம், மாதம், நாள் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் திகதியை எழுதி கொள்ளலாம். உதாரணமாக 2020 4 10 என்ற அமைப்பிலே அதனை எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த அமைப்பிலே முதலாவது உறுப்பு அமையமாக இருந்தால் அமைப்புக்குரிய முதலாவது பகுதிக்குரிய அந்த புள்ளி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மாணவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் உறவுமுறை கடிதத்தில் இருக்கின்ற முதலாவது அமைப்பிலே பெயர் இடப்பட வேண்டிய ஒரு தேவை இல்லை என்பதுதான் அடிப்படையான அம்சம். இரண்டாவது பகுதிக்குள் வரும். அமைப்பின் இரண்டாவது பகுதி என்று சொல்லப்படுவது இது பொதுவாக ஒரு விழிப்பாக இருக்கும். விழிப்பு மிக முக்கியமானது கடிதத்தை பொறுத்தவரையில். அதிலும் உறவுமுறை கடிதம் சார்ந்து விழிக்கின்ற போது உறவுமுறையினுடைய தன்மையை கூறி விழிப்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். உதாரணமாக அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்ற போது அன்புள்ள அம்மாவுக்கு என்று எழுதலாம், அன்புள்ள அப்பாவுக்கு என்று எழுதலாம், அன்புள்ள நண்பனுக்கு என்று எழுதலாம். நிச்சயமாக இதிலே விழிப்புக்கு பின்னால் காற்புள்ளி விடப்பட வேண்டும். அதிகமான மாணவர்கள் இதிலே விடுகின்ற ஒரு தவறு இருக்கிறது. விழிப்பு என்று சொன்னால் அவர்கள் ஆச்சரிய குறியிடுவது வழக்கமாக இருக்கிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும். காற்புள்ளியில் அமைவது தான் சிறந்தது. அன்புள்ள அம்மாவுக்கு, அன்புள்ள அப்பாவுக்கு என்றுதான் எழுத வேண்டும் என்பது இல்லை. அம்மாவுக்கு கமா என்று எழுதினாலும் அது போதுமானதாக இருக்கும். நண்பருக்கு என்று எழுதினாலும் பரவாயில்லை. ராமுவுக்கு கடிதம் எழுதப் போகிறோம், ராமுவுக்கு என்று எழுதலாம், அன்புள்ள ராமுவுக்கு என்று எழுதலாம், ஆருயிர் நண்பன் ராமுவுக்கு என்று எழுதலாம். இதெல்லாம் இதிலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற முறையாக இருக்கிறது. ஆகவே மாணவர்கள் இந்த இரண்டாவது விடயத்தை கவனத்திலே குறித்து கொள்ள வேண்டும். இப்போது மூன்றாவது பகுதிக்கு வரும். இந்த மூன்றாவது பகுதியை பொறுத்தவரையில் அமைப்பிலே இந்த மூன்றாவது பகுதி மிக முக்கியமானதொரு விஷயமாக பார்க்கப்பட வேண்டும். இதுதான் நாங்கள் உள்ளடக்கம் என்று சொல்கிறோம். பொதுவாக காபோதய சாதாரண தரத்தை பொறுத்தவரையில், தரம் 10 பொறுத்தவரையில் மாணவர்கள் 100 சொற்களுக்கு குறையாமல் ஒரு கடிதம் எழுதுமாறு கேட்கப்படுகிறார்கள். 100 சொற்கள் என்கின்ற போது அந்த 100 சொற்களும் பொதுவாக உள்ளடக்கத்தையே கருத்தில் கொள்ளுகிறது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். கடிதத்தினுடைய அடிப்படையான அம்சம் இந்த உள்ளடக்கம் என்பதால் மாணவர்கள் இதிலே கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். உள்ளடக்கமானது பந்திகளாக எழுதப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான் நினைக்கிறேன் குறைந்தது மாணவர்கள் ஒரு 3 பந்தியாவது எடுத்து எழுதுகின்ற போது அந்த உள்ளடக்கம் நிறைவு பெறுவதாக இருக்கும். அந்த 3 பந்தியிலே முதலாவது பந்தி எப்போதும் நலம் விசாரிக்கின்ற பகுதியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், உறவு முறையினருக்கு, நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகின்ற போது நலம் விசாரித்தல் என்பது மிக முக்கியமானது. அது இலகுவான ஒரு முறையிலே ஆரம்பிக்கப்படலாம். நான் நலம், அதுபோல் நீயும் நலமாய் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று கூட அது மிக எளிமையாக ஆரம்பிக்கப்படலாம். சிலர் கொஞ்சம் விரித்து எழுதுவார்கள், நான் நலம், என்னுடைய குடும்பம் நலம், அதுபோல் நீயும் உன்னுடைய குடும்பமும் நலமாய் வாழ இறைவனை வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், நீ நலமாக இருக்கிறாயா என்றெல்லாம் எழுதலாம். மிக சுருக்கமாக எழுதுகின்றவரும் இருக்கிறார்கள். நாங்கள் நலம், நீங்கள் நலமா என்று கேட்கின்றவர்களும் இருக்கிறார்கள். என்றாலும் மாணவர்கள் சொல் அளவையும் கவனத்தில் கொள்ள வேண்டி இருப்பதால் சாதாரணமாக ஒரு 2-3 வரிகளுக்கு உட்பட்ட வகையிலே ஒரு நலம் விசாரித்தல் அமைவது மிக முக்கியமானது. அடுத்து நலம் விசாரித்தலுக்கு பிறகு வருகின்ற பந்தி மிக முக்கியமாக கடிதத்தினுடைய தலைப்பை அல்லது எடுத்துக்கொண்ட விடயத்தை நேரடியாக தொடுவதாக இருக்க வேண்டும். அது சுற்றி வளைத்து சொல்லுகின்ற தன்மையுடையதாக இருக்க முடியாது. ஆகவே அந்த அமைப்பிலே மாணவர்கள் உள்ளடக்கம் சார்ந்து முதலாவது விஷயம் பந்தி அது நலம் விசாரிப்பதாக இருக்கும், இரண்டாவது பந்தி எடுத்துக்கொண்ட விடயத்தை சொல்வதாக இருக்கும், மூன்றாவது பந்தி எடுத்துக்கொண்ட விடயத்தை வலியுறுத்தி தன்னுடைய கருத்தையும் சொல்லி முடிப்பதாக கூட இருக்கலாம். அப்படி கடிதத்தை முடித்துக் கொள்வோமாக இருந்தால் பெரும்பாலும் 100 சொற்கள் இதற்குள்ளேயே உள்ளடங்கக்கூடியதாக இருப்பதே கடிதத்தினுடைய சிறப்பம்சமாக இருக்கும். சிலவளை சில உதாரண கடிதங்களை எடுத்துக்கொண்டு நாம் பார்க்கின்ற போது அப்படியான விஷயங்களை பார்க்கலாம். உதாரணமாக பார்ப்போம். நம்முடைய நண்பரின் தந்தையானவர் விபத்தில் ஏகப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், வைத்தியசாலையிலே. அதை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். அந்த நண்பனுக்கு ஒரு ஆறுதல் கடிதம் எழுத வேண்டும் நீங்கள். ஆகவே சாதாரணமாக முதலாவது பந்தியிலே நலம் விசாரித்தல் பகுதி இடம்பெறலாம். இரண்டாவது பகுதியிலே நண்பனுடைய தந்தைக்கு விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பதை நீங்கள் அறிந்தீர்கள்,
என்ற அடிப்படையில் உங்களுடைய ஆரம்பம் இருக்குமாக இருந்தால் அந்த பந்தியை தொடர்வது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதிகமான மாணவர்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது, வகுப்பறையிலே கூடுதலாக கேட்பார்கள், சார் கடிதம் எழுதுகிறோம் பிரச்சனை இல்லை சார், ஆனால் அதை எப்படி தொடங்குவது, கடிதத்தினுடைய ஆரம்பம் எப்படி தொடங்குவது சார், எங்களுக்கு அது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது, எங்களை நீங்கள் தொடக்கி விடுங்கள் சார் என்று கேட்பார்கள். வகுப்பறையில் அதை வேண்டுமானால் சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் பரீட்சை மண்டபத்திலே அவர்கள் திண்டாடுகின்ற போது அதை யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆகவே மாணவர்கள் சிறந்த ஆரம்பங்களை தங்களுக்குள்ளே வைத்து கொண்டிருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு மாணவன் இப்படி சொல்லல், நேற்று நண்பனை சந்தித்தேன், சந்தித்த போது அந்த நண்பன் உன்னுடைய தந்தை விபத்திலே அகப்பட்டதாக சொன்னார், அதனால் அப்படி என்று சொல்லலாம், அல்லது அவர் ஏதோ ஒரு செய்தி பார்த்து கொண்டிருப்பார், அந்த செய்தியிலே அவருடைய தந்தை விபத்திலே அகப்பட்ட செய்தி கிடைத்தது அப்படி சொல்லலாம், அல்லது முகநூலிலே அவர் பார்த்திருக்கலாம், அந்த செய்தியை யாரோ பரிமாற்றம் செய்திருக்கலாம், ஆகவே அதை பார்த்திருக்கலாம். ஆகவே அந்த அடிப்படையில் செய்தியை எவ்வாறு தெரிந்து கொண்டார் என்கின்ற விடயத்தை அவர் சொல்லிவிட்டு தன்னுடைய விடயத்தை தொடரலாம். பிறகு அது சார்ந்த ஒரு கட்டுரை வருகின்ற போது விபத்திலே அகப்பட்டவருக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூறலாம், அவனுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களை அவர் யோசித்துக் கொள்ள அந்த மாணவர், ஆகவே தந்தை விபத்திலே அகப்பட்டு கொண்டார், நீ படிப்பை கைவிட்டு விடாதே, நீ படிப்பை தொடர், எல்லோருக்கும் இது ஏற்படுவது தான், இறைவனின் அருளால் அது சீக்கிரம் குணமாகும் என்ற பிரார்த்தனைகள் செய்யலாம். பொதுவாக அந்த மூன்றாவது பந்தியை பற்றி பேசுகின்ற போது இந்த விடயங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த கடிதத்தை முடிக்கலாம். அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற விடயங்கள் பலதை சொல்லலாம், அவனுடைய தந்தை இலகுவாக குணமடைந்து வரலாம் என்கின்ற விடயங்களை சொல்லலாம், எம்போன்றவர்கள் அல்லது என்னை போன்ற நண்பர்கள் உனக்கு ஒத்தாசையாக இருந்து உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை அவனுக்கு கொடுக்கலாம். அந்த நம்பிக்கை தான் அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கும். அவனுடைய தந்தை குணமடைவது மாத்திரமல்லாமல் உளவியல் ரீதியாக அவன் ஒரு சிறந்த நிலையை அடைவதற்கு அந்த கடிதம் உதவக்கூடும். இப்போது உங்களுக்கு புரியும், கடிதம் என்பது வெறுமனே ஒரு எழுத்து சாதனம் மட்டுமல்ல, அது நண்பர்களுக்கிடையே நட்பை வலுப்படுத்துகின்ற அல்லது பலப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு கலையாக ஒரு மருந்தாக இருக்கிறது. அதுபோல உறவினர்களுக்கு எழுதுகின்ற அந்த கடிதங்களிலும் இந்த விஷயங்கள் அழுத்தம் கொடுக்கப்படலாம். அப்படி அழுத்தம் கொடுக்கப்பட்டு எழுதுகின்ற போது கடிதம் ஒரு கலையாக மாறும். அப்படி கலையாக மாறுகின்ற போது கடிதத்தை திருத்துகின்ற ஆசிரியர் அதற்கு அதிகமான புள்ளிகள் வழங்கக்கூடும். ஆகவே அந்த விடயங்களிலும் மாணவர்கள் கொஞ்சம் கூடுதலாக சிரத்தை எடுத்து கவனம் எடுத்து கடிதத்தை இந்த உள்ளடக்கத்தை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். அடுத்து நாலாவது அமைப்பிலே நாலாவது பகுதிக்கு வருவோம். இதுதான் முடிப்பு. உறவு முறை கூறி முடித்தல் என்பது உறவு முறை கடிதத்தினுடைய பொதுவான பண்பாக இருக்கிறது. இப்படிக்கு அன்புள்ள நண்பன், இப்படிக்கு அன்புள்ள நண்பன் என்று எழுதி ஒரு காற்புள்ளி விட வேண்டும். இப்படிக்கு அன்புள்ள நண்பன், இப்படிக்கு அன்புள்ள தந்தை, உறவு முறை சொல்லாவிட்டாலும் இப்படிக்கு என்று கூட அதை முடித்துக் கொள்ளுகின்ற வளமை கூட இருக்கிறது. ஆகவே இந்த அமைப்பில் மாணவர்கள் நான்காவது அமைப்பை பூர்த்தி செய்ய வேண்டும். பூர்த்தி செய்துவிட்டு ஐந்தாவது பகுதியாக அமைப்பாக அவர்கள் தங்களுடைய ஒப்பத்தை இட வேண்டும். ஒப்பத்துக்கு பிறகு முற்றுப்புள்ளியோ காற்புள்ளியோ இட வேண்டிய ஒரு தேவையில்லை, ஒப்பத்தை இட்டுக்கொள்ளலாம். சில மாணவர்கள் ஒப்பத்துக்கு பதிலாக தங்களுடைய பெயரை எழுதலாமா என்று கேட்பார்கள். பெயரை எழுதினாலும் பிரச்சனை இல்லை, சில வழிகளில் சிலருடைய ஒப்பம் பெயர்களாக அமைகின்ற காரணத்தினால் பெயர்களை கூட எழுதலாம் என்பதுதான் அடிப்படையான அம்சம். ஆகவே ஒரு உறவு முறை சார்ந்த கடிதத்திலே இந்த ஐந்து அம்சங்களும் நீங்கள் கவனமாக கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. இந்த அமைப்பிலே ஒரு கடிதத்துக்குரிய புள்ளியிடல் எவ்வாறு நடைபெறுகிறது என்று சில விடயங்களை நான் சொல்லுகின்ற போது இந்த கடிதத்தினுடைய சில முக்கியத்துவத்தை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு கடிதத்தை பொறுத்தவரையில் மூன்று விதமாக புள்ளியிடல் நடைபெறுகிறது. ஒன்று, அமைப்பு சார்ந்த விடயங்களுக்கு புள்ளியிடப்படுகிறது. இரண்டாவது, உள்ளடக்கம் சார்ந்த விடயங்களுக்கு புள்ளியிடப்படுகிறது. மூன்றாவது, மொழி நடை சார்ந்த விடயங்களுக்கு புள்ளியிடப்படுகிறது. இப்போது உங்களுக்கு தெரியும், ஒரு உறவுமுறை கடிதத்தை அமைத்துக் கொண்டால் 15 புள்ளிகள் என்கின்ற அடிப்படையில் புள்ளி பங்கீடு எவ்வாறு நடைபெறுகிறது என்று பார்ப்போம். அமைப்புக்கு 5 புள்ளிகளும் உள்ளடக்கத்துக்கு 8 புள்ளிகளும் மொழிநடைக்கு 3 புள்ளிகளும் இடுவது சாதாரணமான ஒரு வழக்கம். அமைப்பை பொறுத்தவரையில் அமைப்பு உரிய இடத்திலே உரிய ஒழுங்கிலே எழுதப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த மாணவனுக்கு இலகுவாக 5 புள்ளிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். விலாசம் திகதி எழுதியக்கூடிய இடம் இந்த இடம் அல்லது இந்த இடமாக இருக்கலாம், அது சரியான முறையில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். வீட்டிலக்கம் காற்புள்ளி, வீதி காற்புள்ளி, ஊர் முழுப்புள்ளி, அதுபோல திகதி அப்படி எழுதப்பட்டிருந்தால் இதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கக்கூடியதாக இருக்கும்.
விழிப்பு சரியானதாக இருக்குமாக இருந்தால் அதற்குரிய ஒரு புள்ளி அவருக்கு கிடைக்கும். உள்ளடக்கம் சரியாக எழுதப்பட்டிருக்குமாக இருந்தால், அது சரியாக எழுதப்படுதல் என்பது உள்ளடக்கத்துக்குரிய இடத்திலே உள்ளடக்கம் எழுதப்பட்டிருக்குமாக இருந்தால் அவருக்கு உள்ளடக்கத்துக்குரிய புள்ளிகள் கிடைக்கும். அதுபோல முடிப்பு ஒப்பம் ஆகியவற்றுக்கு 5 புள்ளிகள் இலகுவாக கிடைக்கும். நான் நினைக்கிறேன் எந்த ஒரு மாணவனும் இழக்க முடியாத புள்ளிகள் இது 5. மிக இலகுவாக அந்தந்த இடத்திலே அதை அடையாளம் கண்டு எழுதுகின்ற போது 5 புள்ளிகள் அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் அதனை பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து உள்ளடக்கம். உள்ளடக்கம் சம்பந்தமான விடயங்களுக்கு 8 புள்ளிகள் கிடைக்கிறது. இந்த உள்ளடக்கத்திலே பல விடயங்கள் கவனிக்கப்படலாம். அதிலே பொருள் கவனிக்கப்படலாம். தலைப்புக்கும் அந்த மாணவன் எடுத்துக்கொண்ட பொருளுக்கும் அவர் எழுதிய விடயத்துக்கும் இருக்கின்ற தொடர்பு கவனிக்கப்படலாம். அவ்வாறு பொருள் அவருடைய குழப்பம் இல்லாமல் தெளிவாக ஒரு சிறந்த ஆரம்பத்தோடு, ஒரு சிறந்த நடுவோடு, ஒரு சிறந்த முடிப்போடு இருக்குமாக இருந்தால் அவருக்குரிய அந்த புள்ளிகள் பார்க்கப்படலாம். அதற்குள்ளே பந்தி அமைப்பு பார்க்கப்படலாம். இவர் பந்திகளாக எழுதியிருக்கிறாரா இல்லையா என்கின்ற அமைப்பு பார்க்கப்படலாம். மற்றது பந்திகளில் இருக்கின்ற தொடர்புகள் பார்க்கப்படலாம். பந்தி தொடர்பு என்பது பல்வேறு விதங்களிலே இருக்கிறது. அதிலே உதாரணத்துக்கு ஒரு விதமான தொடர்பை சொல்கிறேன். ஒரு பந்தியை அவர் இந்த இடத்திலே ஆரம்பிக்கிறார் என்று வைப்போம். இந்த பந்தியத்துடன் முடிவடைந்து விட்டது. அடுத்த பந்தியை அவர் ஆரம்பிக்கின்ற போது இந்த கோடு எந்த இடத்திலே ஆரம்பிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலிருந்து தான் அவர் தன்னுடைய பந்தியை ஆரம்பிக்கவில்லை. இந்த அமைப்பிலே வரலாம். அடுத்த பந்தி ஆரம்பிக்கப்படுகின்ற போது அதற்கு நேரே சரியாக இந்த இடத்திலே அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். இந்த அமைப்பிலே அது வர வேண்டும். சில மாணவர்கள் இந்த பந்தி முதலாவது பந்தி முடிவடைகின்ற இந்த இடத்திலே அடுத்த பந்தியை ஆரம்பிப்பார்கள். இரண்டாவது பந்தி முடிவடைகின்ற இந்த இடத்திலே அடுத்த பந்தியை இங்கே ஆரம்பிப்பார்கள். அது தவறான விடயமாக இருக்கும். அப்படி அதை பார்த்து கொள்ளலாம். சில மாணவர்களுக்கு ஐயங்கள் இருக்கிறது. பந்திகளுக்கு இடையே இடைவெளி பேணப்படலாமா இல்லையா என்பது. பொதுவாக இன்றைய எழுத்து முறையிலே பந்திகளுக்கிடையே 1 கோடாவது இடைவெளி பேணப்பட வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இடைவெளி இல்லாமல் எழுதுகின்ற போது அது மிக நெருக்கமாகவும், சிலவளை பந்தியை அது அடையாளம் காண முடியாததாகவும் இருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படலாம். அதனால் மாணவர்களுக்கு கூட சற்று குழப்பம் ஏற்படலாம். அதை பார்க்கின்ற ஆசிரியருக்கு கூட சிலவளை ஒரு சிக்கலான புதிர்த்தன்மை அதுக்குள்ளே இருக்கும். சிலவளைகளில் எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பந்திகள் மிக நெருக்கமாகி ஒரு மயக்கமான நிலையை கூட அது தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்கள் பந்தியை எழுதுகின்ற போது 1 வரி விட்டு இடைவெளி விடுவது என்பது அது ஒரு நாளும் தவறாக கவனத்திலே கொள்ளப்பட மாட்டாது என்கின்ற விடயத்தை நாம் இங்கே அவதானித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே உள்ளடக்கம் சார்ந்த இந்த விடயங்களை மாணவர் சரியாக பேணுகின்ற போது அவருக்கு 8 புள்ளிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதிலே மாணவர்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து 3வது மொழிநடை சார்ந்த அம்சங்கள். மொழிநடை என்பது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்துவமானது, அது இயல்பானது. அந்த அடிப்படையிலே மொழிநடை இருக்க வேண்டும். மொழிநடையை சார்ந்து நாம் நிறைய விடயங்களை நாம் சொல்லலாம். மொழிநடை மிக சுருக்கமாக எளிமையானதாக இருக்க வேண்டும். கடினமான சொற்களையோ வழக்கில்லாத சொற்களையோ அவர் அங்கே பாவிக்கக்கூடாது. மிக சுருக்கமானதாகவும் எளிமையானதாகவும் இருப்பது மிக முக்கியமானது. 2வது மிக முக்கியமான விடயம், கடிதம் எழுத்து வழக்கிலே தான் எழுதப்பட வேண்டும். கடிதம் பேச்சு வழக்கிலேயோ பிராந்திய மொழி வழக்கிலோ எழுதப்படக்கூடாது. அப்படி எழுதப்பட்டுமாக இருந்தால் பரீட்சை நோக்கில் அந்த கடிதங்களுக்கு மொழி நடைக்குரிய புள்ளிகள் குறைக்கப்படும் என்ற விடயத்தை அவதானித்துக் கொள்ள வேண்டும். நாம் பேச்சு வழக்கிலே பேசிக் கொண்டிருப்பது போல ஒரு கடிதத்தை எழுத முடியாது என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். அதிலே மாணவர்கள் கவனம் செலுத்தி தங்களுடைய மொழிநடை எழுத வேண்டும். இந்த குற்றமுள்ள சொற்களை எல்லாம் அவர்கள் பாவிக்கக்கூடாது. வசவு சொற்கள், ஏச்சு சொற்கள் அப்படியான விஷயங்களை பாவிக்கக்கூடாது. சில வழிகளில் ஒரு முறைப்பாட்டு கடிதம் எழுத வேண்டி வரும். அல்லது கோபத்துடன் நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகின்ற போது தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அப்படியான தேவை இருந்தால் கூட அவர் குற்றமுள்ள சொற்களை அல்லது பிழையான சொற்களை, வழுக்கள் உள்ள சொற்களை பாவிக்கக்கூடாது என்பதுதான் கடிதத்தினுடைய அமைப்பாக எதிர்பார்ப்பாக இருக்கும். அதிலே மிக முக்கியமான கவனம் எடுக்க வேண்டும். மொழி கலப்பை ஓரளவு தவிர்த்துக் கொள்வது நல்லது. மொழி கலப்பு என்றால் இன்றைக்கு அதிகமான மாணவர்கள் விடுகின்ற மிகப்பெரிய தவறு. கடிதத்தினுடைய முகவரியை, விலாசத்தை அப்படியே ஆங்கிலத்தில் எழுதுவார். அவருடைய பெயரையும் எழுதி, வீதியையும் எழுதி, ஊரின் பெயரையும் ஆங்கிலத்தில் எழுதுவார்கள். மற்றதையெல்லாம் அப்படியே தமிழிலே எழுதுவார்கள். உள்ளடக்கம் சார்ந்து எழுதுகின்ற போது இதற்குள்ளும் ஆங்கில பிரயோகம் பாவனை இருக்கு. ஆனால் ஆங்கில பிரயோகம் பாவனை கூடாது என்பதல்ல, அதற்கும் சில விதிகள் இருக்கிறது.
ஒரு ஆங்கில சொல் வருகின்ற போது அதனை மேற்கோள் போட்டு காட்டுகின்ற தன்மை, அல்லது அதை பிரகேட்டுக்குள்ளே போடுகின்ற தன்மை, அடைப்புக்குறிக்குள்ளே போடுகின்ற தன்மை இருக்கிறது. சில வழிகளிலே சில ஊர்களுடைய பெயர்கள் வரலாம், இடப்பெயர்கள் வரலாம், சில புத்தகங்களுடைய பெயர்கள் வரலாம், சில அறிஞர்களுடைய பெயர்கள் வரலாம். அப்படியெல்லாம் வருவது தவறே இல்லை, அதை நாம் மொழி கலப்பு என்று சொல்வதில்லை. அப்படியான நேரத்திலே உரிய நிறுத்தற்குறிகளை இட்டு மாணவர்கள் அதனை காட்டுகின்றது மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். ஆகவே விலாசங்கள் எழுதுகின்ற போது ஆங்கில பாவனையை மாணவர்கள் முழுக்க தவிர்த்து கொள்வது மிக முக்கியமானது. தமிழிலே கடிதம் எழுதப்படுவதால் அது உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்பதால் முழுக்கவே அதை தமிழில் இடிப்பது மிக முக்கியமான அம்சமாக இருக்கும். அதிலே பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மொழிநடை சார்ந்த பகுதிக்குள்ளே தான் குறியீடு சார்ந்த அம்சங்களும் பேசப்பட வேண்டும். குறியீடு உங்களுக்கு தெரியும், காற்புள்ளி, முழுப்புள்ளி, இப்படியான இடங்களிலே காற்புள்ளி, விழிப்புக்கு பக்கத்திலே வருகின்ற காற்புள்ளி சம்பந்தமான எல்லாம் உங்களுக்கு பூரணமான அறிவுகள் இருக்க வேண்டும். இதை தவிர அதிகமான குறியீட்டு பாவனை கடிதத்திலே வருவதற்குரிய சாத்தியங்கள் மிக குறைவு. அப்படி உணர்ச்சி பூர்வமான கடிதங்களை பரீட்சை நோக்கிலே நாம் எழுதுவதும் குறைவு, அவர்கள் கேட்பதும் குறைவு. ஆகவே இப்படியான அமைப்பிலே மாணவர்கள் ஒரு உறவுமுறை சார்ந்த கடிதத்தினுடைய அந்த முழு பரிமாணத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். முடிந்தவரை என்னால் ஒரு அறிமுகம் இதிலே தரப்பட்டிருக்கிறது. இதனை நீங்கள் சிலவளை குறித்து கொள்வதாக இருந்தால் குறித்து கொண்டு நாம் அடுத்து ஒரு தொழில்முறை சார்ந்த கடிதத்துக்குள்ளே இலகுவாக சென்று நுழையலாம் என்று பார்ப்போம். இப்போது பருமாட்டான தாளாக இதனை நீங்கள் கற்பனை பண்ணிக்கொண்டால் ஒரு தொழில்முறை சார்ந்த கடிதம் எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கலாம். அதற்கிடையில் தொழில்முறை சார் கடிதம் என்றால் என்ன, அப்படியான ஒரு கேள்வியை நமக்குள்ளே நாம் கேட்டுக்கொள்ளலாம். சிலர் யோசிக்கிறார்கள், தொழில்முறை கடிதம் என்பதால் தொழிலை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது தொழில் நிமித்தமாக வருகின்ற கடிதங்களாக மட்டும் அவை இருக்கலாமோ என்று யோசிக்கிறார்கள். உண்மையிலே அப்படியானது அல்ல. தொழில்முறை கடிதம் என்பது பொதுவாக நிறுவன ரீதியான கடிதங்கள், நிறுவன ரீதியாக அரசாங்க பரிமாற்றல், அதுபோல சட்ட ரீதியான அமைப்பிலே பரிமாற்றப்படுகின்ற கடிதங்கள் எல்லாமே தொழில்முறை ரீதியான கடிதங்களாக அதற்குள்ளே பார்க்கப்படுகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது இதற்கு சில நியமங்கள் இருக்கிறது. சில வழிகளில் உறவு முறைக்குள்ளே எழுதுகின்ற அந்த கடிதத்துக்கும் தொழில்முறை சார்ந்து எழுதுகின்ற கடிதங்களுக்கும் இடையிலே பல வேறுபாடுகள் இருக்கிறது. தொழில்முறை கடிதங்களுடைய முக்கியத்துவங்கள் சிலவற்றை நோக்குகின்ற போது அது ஒரு சட்ட ரீதியானதாக இருக்கும், மற்றது அது ஒரு ஆவண ரீதியானதாக இருக்கும், அது ஒரு மிகுந்த முக்கியத்துவம் மிக்க ஒரு விஷயமாக மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே தொழில்முறை கடிதம் சார்ந்த விடயங்களையும் அன்றாடம் நம்முடைய வாழ்விலே எழுதுவதற்கு அல்லது பயன்படுத்துவதற்கு நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக பத்திரிகைக்கு ஒருவர் கடிதம் எழுதுகிறார் என்று சொன்னால் அது ஒரு தொழில்முறை சார்ந்த கடிதமாக அது பார்க்கப்பட வேண்டும். அந்த பத்திரிகை என்கின்ற நிறுவனத்துக்கு இவர் ஒரு நிறுவன ரீதியாக தன்னுடைய ஒரு கடிதத்தை அவர் எழுத முடியும். அதுபோல முறைப்பாடு சார்ந்த விடயங்கள் இருக்கிறது. உதாரணமாக எங்களுடைய தெருவில் இருக்கின்ற மின் விளக்குகள் அடிக்கடி ஒளிராமல் அது இருளடைந்து போகிறது. ஆகவே அது சம்பந்தமாக நம்முடைய பிரதேச சபைக்கு அல்லது பிரதேச செயலகத்துக்கு எழுதுகின்ற ஒரு கடிதமாக இருக்கு. அல்லது நம்முடைய வீதியிலே நம்முடைய ஊரிலே அதிகமான கட்டாக்காலி மாடுகளின் கட்டாக்காலி நாய்களின் தொல்லை இருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு முறைப்பாட்டை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே முறைப்பாடு என்பது அது மிகுந்த முக்கியத்துவத்துடன் சரியான ஆதாரத்துடன் சரியான தகவல் அமைப்புடன் உரிய நிறுவனங்களுக்கு சென்று சேர்க்கப்பட வேண்டும். ஆகவே அந்த அமைப்பில் அது எழுதப்பட வேண்டும். அது மின் அத்தியட்சியருக்காக இருக்கலாம், அல்லது பிரதேச செயலாளருக்காக இருக்கலாம், பிரதேச தவிசாளருக்கு இருக்கலாம், அல்லது போலீஸ் அத்தியட்சியருக்கு இருக்கலாம், தபால் மாதிபருக்கு இருக்கலாம், யாருக்காக இருந்தாலும் தொழில்முறை சார்ந்த கடிதங்கள் என்று மிக முக்கியத்துவமாக வாழ்க்கையின் அன்றாடமாக செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யப்படுகின்ற போது அது ஒரு ஆவணமாக பின்பற்றப்படுகிறது என்கிறதை தாண்டி மாணவர்கள் இந்த விதமான கடிதங்களிலே கூடுதலான பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பரீட்சை திணைக்களம் எதிர்பார்க்கிறது. தொடர்ச்சியாக அதற்குரிய வினாக்களை அது பிரசுரித்து கொண்டே வருகிறது. நான் நினைக்கிறேன் வளமையாக ஒரு 10 வருடத்துக்குட்பட்ட பரீட்சை பேப்பர்ஸை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் உறவுமுறை கடிதங்கள் வந்த விதம் குறைவாக இருக்கும். ஒரு 2 தரம் உறவுமுறை கடிதங்கள் வெறுமாக இருந்தால் ஒரு 8 தடவைகள் தொழில்முறை கடிதங்கள் வந்திருக்கு. ஆகவே தொழில்முறை கடிதங்களுக்கு பரீட்சை நோக்கிலே மிகுந்த முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது என்பது மிக முக்கியமான விஷயம். மாணவர்கள் அதனை கருத்திலே கொள்ள வேண்டும். இப்போது உறவுமுறை கடிதத்துக்கும் தொழில்முறை கடிதத்துக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன என்று நீங்கள் யோசிக்கலாம். அடிப்படையில் நான் சொல்லிவிட்டேன், உறவு முறையினருக்கும் நண்பர்களுக்கும் எழுதுகின்ற கடிதம் உறவுமுறை கடிதம்,
அது தவிர்ந்த தொழில் முறையாக சட்ட ரீதியாக நிறுவன ரீதியாக எழுதப்படுகின்ற கடிதங்கள் எல்லாம் தொழில் முறை கடிதங்களுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும். அமைப்பு அடிப்படையிலே இரண்டு கடிதங்களுக்கு இருக்கின்ற வேறுபாடுகள் இருக்கிறது. அவற்றை நாம் பார்த்து கொண்டு தொழில் முறை கடிதங்கள் சம்பந்தமான சில உதாரணங்களை நாம் பேசிக்கொண்டு பார்க்கலாம். அமைப்பு அடிப்படையில் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே உறவு முறை கடிதத்துக்கு அமைப்பு 5 என்று சொல்லி பார்த்தோம். தொழில் முறை கடிதத்தை பொறுத்தவரையில் 7 உறுப்புகள் இங்கே மிக முக்கியமான விஷயமாக கவனத்திலே கொள்ளப்படும். 7 உறுப்புகளை இம்மாணவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த கடிதமும் பாரம்பரிய முறை நவீன முறையில் எழுதப்படலாம். பாரம்பரிய முறை என்று நான் சொன்னது ஏற்கனவே விலாசத்தை வலதுகை மேல் மூலையிலே போட்டு எழுதுவது. நவீன முறை என்று சொல்லி எல்லாவற்றையுமே இடது பக்கம் எழுதுகின்ற முறையும் இருக்கிறது. ஏதாவது ஒன்றை மாணவர்கள் பின்பற்றி கொள்ளலாம். இது முதலாவது உறுப்பாக இருக்கும் அமைப்பிலே. இரண்டாவது இப்படி ஒரு உறுப்பு இருக்கும். மூன்றாவது ஒரு உறுப்பு, நான்காவது உறுப்பு, ஐந்தாவது உறுப்பு, 6, 7. இதனுடைய சிறு விளக்கங்களை நாம் பார்ப்போம். தொழில்முறை கடிதத்தின் முதலாவது உறுப்பு பெயர் விலாசம் என்பதாக அமையும். சரியாக வேறுபாட்டை உணர்ந்து கொள்ளுங்கள். உறவு முறை கடிதத்திலே விலாசம் திகதி என்று மட்டும் இருக்க, தொழில் முறை கடிதத்தை பொறுத்தவரையில் பெயர் விலாசம் திகதி என்றவாறாக அமையும். அங்கே மேலதிகமாக பெயர் சேர்க்கப்படும் என்பது மிக முக்கியமான அம்சம். நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு நிறுவன ரீதியான சட்ட ரீதியான கடிதம் என்பதால் நிச்சயமாக பெயர் எழுதப்பட வேண்டும். அது பெயர் அவருடைய இனிஷியலுடன், பெயர் முதல் எழுத்துக்களுடன் பெயர் எழுதப்படலாம் என்பதுதான் மிக முக்கியமான அம்சம். ஒரு பெயர் எழுதி கொள்ளலாம். என்னுடைய பெயர் எழுதி கொள்கிறேன், எம் அப்துல் ரசாக். நிச்சயமாக காற்புள்ளி இறுதியில் இடப்பட வேண்டும். அடுத்ததாக என்னுடைய விலாசம் எழுதப்பட வேண்டும். 78 காற்புள்ளி உடையார் வீதி, காற்புள்ளி அக்கரை பெற்று, முழுப்புள்ளி இடப்பட வேண்டும். பின்பு திகதி இடப்பட வேண்டும், 2020 4 10 திகதி இடப்பட வேண்டும். ஆகவே அமைப்பின் முதலாவது பகுதிக்குள்ளே இவ்வளவும் பூரணமாக இடம்பெற வேண்டும். இப்படி பூரணமாக இடம்பெறுகின்ற போது மட்டும்தான் அமைப்புக்குரிய புள்ளி அவருக்கு கிடைக்கப்படும் என்பது மிக முக்கியமான அம்சம். அதிலே அவர் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். இரண்டாவது அம்சத்துக்கு வரும். இந்த இரண்டாவது அம்சம் உறவுமுறை கடிதத்திலே இல்லாத ஒரு பகுதி. இதைத்தான் நாம் உள்முகவரி என்று சொல்வோம். உள்முகவரி அல்லது பெறுநர் முகவரி என்று சொல்வோம். அதை இலகுவாக மாணவர்கள் எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? முதலாவது அம்சம் அனுப்புபவருடைய பெயர் முகவரி, இரண்டாவது பெறுநர் உடைய பெயர் முகவரி. உண்மையில் இங்கே பெயர் என்று குறிப்பிடப்படுகின்ற போது உரியவருடைய பெயர் நிச்சயமாக எழுதப்பட வேண்டுமா என்று கேட்டால் அது இல்லை என்றே நாம் சொல்லலாம். நிறுவன ரீதியாக சட்ட ரீதியாக அதிகமான கடிதங்கள் எழுதப்படுகின்ற போது அந்த நிறுவனத்தில் இருக்கின்ற முகாமையாளருடைய தலைவருடைய பதவி பெயர் எழுதுவதுதான் சிறந்தது. உதாரணமாக ஒரு ஆசிரியர் ஒரு பாடசாலை அதிபருக்கு கடிதம் எழுதுவதாக இருந்தால் அதிபருடைய பெயரை அங்கே போட வேண்டிய ஒரு தேவையில்லை. அவர் எழுதலாம், அதிபர் காட்புள்ளி அக்கஸ்ராஜ் மகாவித்யாலயம் காட்புள்ளி அக்கறை பெற்று. இந்த அமைப்பிலே அவர் எழுதி கொள்ளலாம் என்பதுதான் அடிப்படையான அம்சம். அல்லது மின்தடை காரணமாக ஒருவர் மின்சார அத்தியட்சருக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும். இப்போது மாணவர்கள் சிலர் குழப்பமடைவார்கள். மின்சார அத்தியட்சருக்கு கடிதம் எழுத சொல்லி இருக்கிறார்கள், மின்சார அத்தியட்சருடைய பெயர் எங்களுக்கு தெரியாது, ஆகவே நாங்கள் எப்படி பெயரை எழுதுவது என்ற ஒரு பிரச்சனை வரலாம். மாணவர்கள் அப்படி யோசிக்க தேவையில்லை. மின் அத்தியட்சர் காட்புள்ளி, இலங்கை மின்சார சபை காட்புள்ளி அக்கறை பெற்று கிளை, அல்லது அக்கறை பெற்று என்று போட்டாலும் அது கிளையே குறிப்பதாக இருக்கு. ஆகவே மாணவர்கள் இந்த அமைப்பிலே யோசிக்கலாம். பிரதேச செயலாளருக்கு கடிதம் எழுதுகின்ற போது பிரதேச செயலாளருடைய பெயர் தேவையில்லை, பிரதேச செயலாளர் பிரதேச செயலகம் அக்கறை பெற்று என்று இந்த இடத்திலே போடலாம். இவ்வாறு முழுமையாக போடுகின்ற போது பெறுநர் உடைய உள்முகவரி முழுமையடைந்து விட்டதாக அங்கே கருதப்படும். ஆகவே அமைப்பினுடைய இரண்டாவது பகுதியும் பூரணப்படுத்தப்பட்டுவிடும். இதிலே மாணவர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமானது ஒரு விடயம் இருக்கிறது. அண்மை காலமாக, மிகுந்த அண்மை காலமாக
பரீட்சைத்திணைக்களம் எல்லா மாணவர்களுடைய கடிதமும் ஒரே அமைப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக விலாசத்தை, பெறுநருடைய விலாசத்தை அவர்களே தருகிறார்கள். அதாவது உங்களுடைய பகுதியில் இருக்கின்ற மின் அத்தியட்சருக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள், அல்லது இன்ன பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கின்ற இன்னாருக்கு கடிதம் எழுதுங்கள் என்று அவர்கள் வினாவிலே தருகிறார்கள். ஆகவே மாணவர்கள் அவசரப்பட்டு வேறு வேறு விலாசங்களை எழுதி விடாமல் வினாவிலே என்ன விடயங்களை யாருக்கு எழுதச் சொல்லி தருகிறார்களோ அவர்களை இங்கே குறிப்பிட்டு காட்டுவதுதான் உசிதமானது. அதிலே மிக கண்ணுங்கருத்தமாக இருக்க வேண்டும். அதிகமான மாணவர்கள் கடிதம் எழுத சொல்லியிருக்கிறார்கள் என்ற ஆர்வக் கோளாறினால் கடிதத்தினுடைய ஆரம்ப பகுதியை அப்படியே மேய்ந்து விட்டு அவசரமாக ஒரு கடிதம் எழுதிவிட்டு வந்து விடுவார்கள். பிறகுதான் கேள்வி எடுத்து வாசித்தால் அந்த கடிதம் யாரால் யாருக்கு இப்படியான விடயங்களை உள்ளடக்கி எழுதப்பட்டதுங்கிற சப்ஜெக்ட் இருக்கும். ஆகவே அதிலே அவர்களுக்கு பிறகுதான் ஒரு மன வருத்தம், குழப்பம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் முழுமையாக வினாவை வாசித்து கடிதம் எழுதுவது இதில் மிக முக்கியமான அம்சமாக இருக்கும். ஆகவே இந்த உள்முகவரியை அவர்கள் சரியாக பார்த்து போட்டுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது விழிப்புக்குரிய பகுதியாக இருக்கும். இது உறவுமுறை விழிப்பிலிருந்து வித்தியாசப்பட்ட விழிப்பாக இருக்கும். உறவுமுறை கடிதங்கள் எழுதுகின்ற போது உறவு முறை கூறி விழிப்போம். ஆனால் இப்படியான கடிதங்களில், தொழில்முறை சார்ந்த கடிதங்களில் உறவு முறை கூறி விழிக்கின்ற தன்மை இல்லை. அது பதவி நிமித்தம் தொழில் ரீதியாக விழிக்கப்பட வேண்டும். கணம் ஐயா என்று அது சாதாரணமாக விழிக்கப்படலாம், கணம் அம்மனை என்று விழிக்கப்படலாம், அல்லது மிக குறைந்த அளவில் ஐயா காற்புள்ளி போட்டும் விழிக்கப்படலாம். மாணவர்கள் மிகுந்த சங்கடத்துக்குள்ளே ஆளாகாமல் ஐயா, அம்மணி, அன்புடையீர் என்று கூட சில கடிதங்கள் என்று விழிக்கப்படுகிறது. அது பொதுவான நடைமுறையில் பொருத்தமானது மிக குறைவு என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தொழில்முறை சார்ந்த கடிதங்களில் அன்புடையீர் போடுவது உசிதமானது அல்ல என்பது அநேகமான பேராசிரியருடைய கருத்து. ஆகவே ஐயா, அம்மணி போன்ற விடயங்கள் அங்கே விழிக்கப்படலாம் என்பது மிக முக்கியமானது. ஆங்கில பாவனைகள்லாம் இங்கே தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். டிஎஸ் டிஏ மேடம் என்றெல்லாம் மாணவர்கள் எழுதுகிறார்கள். ஆகவே அது பிழையானதாக இருக்கும். மேடம் என்று தமிழில் எழுதினாலும் மே என்னடானாமன் போட்டு எழுதினால் கூட அது பிழையான அம்சம் என்று உணரப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே இதில் மிகுந்த கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து நான்காவது விடயம், இது உறவுமுறை கடிதத்திலே இல்லாத ஒரு பகுதி, மிக முக்கியமானது. ஆகவே உறவுமுறை கடிதத்திலே இல்லாத ரெண்டு பகுதிகள் மிக முக்கியமானது. ஒன்று உள்முகவரி, மற்றது இந்த தலையங்கம், தலைப்பு. தொழில்முறை கடிதம் எழுதுகின்ற போது எப்போதும் தலைப்பு எழுதப்பட வேண்டும். அந்த தலைப்பு உடல் சார்ந்த விடயங்களை மிக சுருக்கமாக விளங்கப்படுத்துவதாக இருக்க வேண்டும். உடலில் என்ன விடயத்தை நாம் சொல்ல வருகிறோமோ அதனுடைய சுருக்கம் இடம்பெற வேண்டும். உதாரணமாக மின் தடையை நிவர்த்திக்க கோரு. உங்களுடைய பிரதேசத்திலே மின்சார தடை அடிக்கடி ஏற்பட்டு கொண்டு வருகிறது, அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும். மின் அத்தியட்சருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள். ஆகவே தலைப்பு எப்படி இருக்க வேண்டும்? மின் தடையை நிவர்த்திக்க கோரு. மிக சிம்பிளாக, மிக சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக இதனுடைய இந்த உள்ளடக்கம் தெரியக்கூடியதாக இருப்பது மிக சிறந்தது. ஏனென்றால் ஒரு நிறுவனம் சார்ந்த அமைப்பிலே ஒரு மின் அத்தியட்சருக்கு பல கடிதங்கள் வரலாம். பல கடிதங்களையும் வாசித்து அவற்றை பகுத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சிக்கல் நிலை அவருக்கு இருக்கு. சில கடிதங்களுக்கு நாளை அல்லது நாளை மறுதினம் நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் எதிர்பார்க்கலாம். அப்படியான ஒரு சூழ்நிலை வருகின்ற போது அவர் கடிதத்துடைய தலைப்பை பார்த்து இந்த கடிதம் என்று பகுத்து வைத்துக் கொள்ளலாம். அதற்கு தலைப்பு மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். சிலர் தலைப்பை அதிகமான அமைப்பில் நீட்டி கொண்டு போவார்கள். அப்படி நீட்டி கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இல்லை. சாதாரணமாக கோரல் அப்படியான அல்லது மின் தடை தொடர்பாக இப்படியான தலைப்புகளை அவர்கள் இலகுவாக இடலாம் என்பது மிக முக்கியமான விஷயம். ஆகவே தலைப்பு ரத்தின சுருக்கமாக உள்ளடக்கத்தை விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்து ஐந்தாவது அமைப்பின் பகுதிக்குள் வருவோம். இதை பொறுத்தவரை இதுவும் சாதாரணமாக பந்தி அமைப்பில் எழுதப்பட வேண்டும். பந்தி அமைப்பு சம்பந்தமாக எல்லாம் நாம் பேசினோம். கருத்துக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இங்கே கவனிக்கப்படத்தக்க ஒரு மிக முக்கியமான விஷயம், நலம் விசாரித்தல் என்பது இந்த பகுதிக்குள்ளே இடம்பெறாது. உறவுமுறை கடிதங்களில் மாத்திரம்தான் நலம் விசாரித்தல் இடம்பெறும். சிலவளை அந்த மின் அத்தியட்சர் உங்களுக்கு சொந்தக்காரராக தெரிந்தவராக கூட இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் தொழில்முறை சார்ந்த கடிதங்கள் எழுதுகின்ற போது நலம் விசாரித்தல் பகுதி இடம்பெறாது. நேரடியாக விடயத்துக்கு வரலாம். இந்த விலாசத்திலே, இந்த பிரதேசத்திலே வசிக்கின்ற நாங்கள் தொடர்ச்சியாக மின்தடையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த மின்தடை காரணமாக எங்களுடைய பிரதேசத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது? மாணவர்கள் படிக்க கஷ்டப்படுகிறார்கள், வயோதிகர்கள் துன்பப்படுகிறார்கள், குழந்தைகளுக்கு சிரமம் இருக்கிறது, திருடர்கள் தொல்லை, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லலாம். நீங்கள் சொல்லி அடுத்த பந்தியிலே அதை நிவர்த்தித்து தருமாறு கேட்கலாம். இந்த கடிதங்கள், இப்படியான கடிதங்கள் கொஞ்சம் கருணை சார்ந்த ஒரு எழுத்து முறைமை இதற்குள்ளே இருக்க வேண்டும். நீங்கள் கேட்கின்ற போது அதை கொஞ்சம்
மொழி ரீதியாக ஆங்கிலத்திலே சொல்வதாக இருந்தால் ஒரு எஸ்கியூஸ், ஒரு ப்ளீஸ் பண்ணி கேட்கின்ற ஒரு தன்மை இந்த கடிதத்துக்குள்ளே இருக்கவன். உங்களுடைய முழு உணர்ச்சியையும் இந்த விதமான கடிதங்களிலே கொட்ட முடியாது. சில வழிகளிலே அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம், அவர்களும் பாராதீனமாக இருக்கலாம். அப்படியான நேரத்தில் நீங்கள் 2-3 கடிதங்கள் கூட எழுதியிருக்கலாம், பலனில்லாமல் இருக்கலாம். ஆனாலும் வார்த்தை பிரயோகங்கள் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட விஷயங்களை வலியுறுத்தி ஒரு கண்ணியமான முறையில் மாணவன் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு, எதிர்கால மாணவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியானவர்கள் என்பதை கருத்தில் கொண்டு, ஒரு உயர்ந்த ஒரு அதிகாரிக்கு கடிதம் எழுதுகிறோம் என்ற விடயத்தை கருத்தில் கொண்டு, நாங்கள் கடிதம் எழுதுவதனூடாக எங்களுடைய முறைப்பாடுகள், எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த உள்ளடக்கத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படியான கடிதங்களை நீங்கள் எழுதலாம். பிறகு இறுதியாக இந்த இடத்திலே இங்கனம் இப்படிக்கு என்றெல்லாம் முடிக்கலாம். இங்கனம் என்று எழுதுவது ஒரு பழமையான முறையாக இருக்கிறது. ஆகவே மாணவர்கள் இப்படிக்கு அல்லது இவ்வண்ணம் என்றெல்லாம் போடுகிறார்கள். இவ்வண்ணம் கால் மாத்திரை போட்டு இறுதியிலே உங்களுடைய கையொப்பத்தை இட்டு நீங்கள் கடிதத்தை முடிக்கலாம் என்கின்ற விஷயங்கள் அதிலே பார்த்து கொள்ளப்படலாம். ஆக தொழில்முறை சார்ந்த கடிதங்களிலே இப்படியான 7 உறுப்புகளும் இருக்கும். இந்த அமைப்பியல் ரீதியான விஷயங்கள் இதில் கேட்கப்படலாம். சிறு வினாக்கள் சார்ந்தும் கேட்கப்படுவது உண்டு. அடிக்கடி முதலாவது வினா சார்ந்த சிறு வினாக்கள் வருகின்ற போது கடிதத்தினுடைய உறவுமுறை கடிதத்தினுடைய 5 உறுப்புகளும் இவை, அல்லது 5 உறுப்புகளையும் வரன்முறையாக தருக என்று கேட்கலாம். தொழில்முறை கடிதத்தினுடைய உறுப்புகளை வரன்முறையாக தருக என்று கேட்கலாம். அமைப்பு அடிப்படையிலே உறவுமுறை கடிதத்துக்கும் தொழில்முறை கடிதத்துக்கும் இடையிலான உறுப்புகளிடையே இருக்கின்ற வேறுபாடுகளை அதை கேட்கலாம். ஒரு தரம் இந்த பகுதியை குழப்பி தந்திருந்தார்கள், குழப்பி தந்து அந்த பகுதியை சரியான முறையிலே திருத்தி எழுதுங்கள் அப்படி என்று கேட்கலாம். சில வழிகளில் இந்த உறவுமுறை கடிதத்திலே விழிப்பு எழுதுவதற்கும் தொழில்முறை கடிதத்திலே விழிப்பு எழுவதற்கும் இடையிலான வேறுபாடு என்ன என்ற இப்படியான கேள்விகளை எல்லாம் கேட்டிருந்தார்கள். ஆகவே மாணவர்கள் கடிதம் எழுதுவதோடு மாத்திரம் நின்று விடாது, கடிதத்தினுடைய நுட்ப முறைகளை அறிந்து வைத்திருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அண்மை காலமாக சில கடிதங்களுக்கு டெலிஃபோன் நம்பர் போடுகிறார்கள், அதிலே தவறில்லை, போடலாம். ஏனென்றால் இன்று இந்த உலகம் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்ற போது அதற்கேற்றபடி கடித நிலைமைகளும் மாற வேண்டி இருப்பதால் ஒரு சிறந்த ஒரு கேள்வி எங்களுடைய ஏகே பிசினஸினுடைய நிறுவனர் இர்ஃபான் சார் அவர்கள் கேட்டார்கள். மிக முக்கியமான கேள்வி. டெலிஃபோன் நம்பர் போடுவதாக இருந்தால் நீங்கள் திகதிக்கு மேலே போடலாம். திகதியை கீழே இறக்கிவிட்டு திகதிக்கு மேலே, ஊருக்கு கீழே டெலிஃபோன் நம்பரை போடக்கூடியதாக இருக்கும். தொழில்முறை சார்ந்த கடிதங்களிலே இன்று அப்படியான விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் பரீட்சை சார்ந்த மாணவர்களுக்கு அப்படியான தொலைபேசி இலக்கம் போடுவதாக இன்னும் அப்படி ஒரு அறிவித்தல் அவர்கள் கீழேயோ வேறு அறிவுறுத்தலாகவோ எங்களுக்கு தரப்படவில்லை. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே இப்படியான விஷயங்களை நாம் சேர்ப்பது பற்றி அவர்களிடம் ஆலோசிக்கலாம். இறுதியாக தொழில்முறை கடிதத்திலே பத்திரிகைக்கு ஒரு கடிதம் எழுதுவது சம்பந்தமாக பார்த்துவிட்டு இன்றைய பாடத்தினை நாம் முடித்து கொள்ளலாம். அதையும் சற்று பார்ப்போம். பத்திரிகைக்கு ஒரு கடிதம் எழுதுவது சம்பந்தமாக பார்ப்போம். ஏன் பத்திரிகைக்குரிய கடிதத்தை நான் சற்று அழுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், அண்மை காலமாக தொழில்முறை சார்ந்த கடிதங்களில் மாணவர்கள் பத்திரிகைக்கு கடிதம் எழுத வேண்டும் என்கின்ற ஒரு நிலை சார்ந்த அதிகமான கேள்விகள் வருகிறது. ஆகவே மாணவர்கள் அதற்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் நுட்ப முறையிலே சில சில மாறுதல்கள் இருக்கிறது, அதனை அவர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக நாம் இப்போது பார்ப்போம். ஒரு பத்திரிகைக்கு ஒரு கடிதம் எழுதும். பத்திரிகைக்கு கடிதங்கள் பலவிதமாக அமையப்பெறலாம். ஒன்று, ஒரு மாணவன் ஒரு ஆக்கத்தை எழுதி அந்த ஆக்கத்தை தங்களுடைய பத்திரிகையிலே பிரசுரிக்குமாறு கேட்டு ஒரு கடிதத்தை அவர் வேண்டுகோள் கடிதமாக விடுக்கலாம். அல்லது ஒரு முறைப்பாட்டை ஒரு கடிதமாக விடுக்கலாம். தங்களுடைய பிரதேசத்தில் இன்னும் குறைபாடு இருக்கிறது, இன்னும் முறைப்பாடு இருக்கிறது, ஆகவே அதனை நிவர்த்தி செய்து தாருங்கள் என்பதோடு இந்த விஷயத்தை தங்களுடைய பத்திரிகையிலே பிரசுரியுங்கள் என்று கேட்டு எழுதுகின்ற கடிதம் மிக முக்கியமான கடிதமாக இருக்கும். ஆகவே அது ஒரு ஆவணமாகவும் இருக்கும். தவிர பத்திரிகை நீதி தர்மங்களை கடைபிடித்து அவர் எழுதுகின்ற போது அது அந்த பத்திரிகையின் ஆசிரியரின் கவனத்துக்கு உட்பட்டு அது பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டு பல்வேறு பிரஜைகளுக்கும் அது பயனுடையதாக இருக்கும் என்கிற அடிப்படையில் நாம் அதை பார்க்கலாம். அதிலே இந்த முதலாவது உறுப்பில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போவதில்லை. அது பெயர், விலாசம், அதுபோல ஊர், அதுபோல திகதி என்கின்ற அமைப்பிலே அவர் மாற்றம் இருக்கப் போவதில்லை. இரண்டாவது பகுதியிலும் பெரிய அளவிலே மாற்றம் இருக்காது. உதாரணமாக எழுதுகின்ற பத்திரிகையை பொறுத்து சற்று சிலவிலை மாறுபடலாம். உதாரணமாக ஒரு விருத்தி நகரன் பத்திரிகைக்கு எழுதுகிறார் என்று சொன்னால் ஆசிரியர் என்று எழுதலாம், அல்லது பத்திராதிபர் என்று எழுதலாம், அல்லது பத்திராசிரியர் என்றும் எழுதலாம். உதாரணமாக இப்போ பத்திராதிபர்,
காட்புள்ளி போடலாம். அடுத்து தினகரன் வாரமஞ்சரி என்று போட்டாலும் போதுமானது. இப்போ வாரமஞ்சரியில் பிரசுரிக்க அவர் கேட்கிறார் என்றால் தினகரன் வாரமஞ்சரி என்று எழுதலாம். அல்லது சிலர் விலாசம்தான் நாங்கள் போடப்போகிறோம் என்றால் பிரச்சனை இல்லை, அதுக்கு பிறகு கொழும்பு என்று போடலாம். அல்லது விலாசத்தை சொல்லித்தான் போடணுமானாலும் பரவாயில்லை, இப்போ 35 DR விஜயவத்தன மாவட்ட கொழும்பு என்று எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஆகவே மிக சுருக்கமாக பத்திராதிபர் தினகரன் வாரமஞ்சரி அல்லது இப்போ வீரேசரி கலைகேசரி, அப்போ வீரேசரி இருக்கிற கலைகேசரி பகுதிக்கு அவர் எழுத போகிறார், அதிலே காமா இறுதியாக கொழும்பு என்று போடலாம். ஆகவே மாணவர்கள் இந்த பகுதியிலே தயக்கமடைய தேவையில்லை. எந்த பத்திரிகைக்கு எந்த பகுதிக்கு நாங்கள் எழுத போகிறோம் என்கின்ற விடயத்தை அவர்கள் இதிலே குறிப்பிட்டு காட்டலாம். பொதுவாக இதிலே ஐயா போடுவது பிரச்சனையான விஷயமாக இருக்க மாட்டாது, அதை போடலாம். இதிலே தலைப்பு போட வேண்டும். தலைப்பு போடுகின்ற போது தலைப்பு இரண்டு விதங்களிலே நாம் பார்க்கப்படலாம். இப்போ தன்னுடைய ஆக்கத்தை என்னுடைய ஆக்கத்தை அல்லது கீழ்வரும் ஆக்கத்தை பத்திரிகையில் பிரசுரிக்குமாறு கோரல், அப்படி சிம்பிளாக ஒரு தலைப்பை அவர் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. என்னுடைய ஆக்கத்தை அல்லது என்னுடைய படைப்பை அல்லது பின்வரும் படைப்பை பத்திரிகையில் பிரசுரிக்குமாறு கோரல், அல்லது எந்த படைப்பு என்பதை அவர் கோடிட்டு காட்டி அதை பிரசுரிக்குமாறு கோரலாம். உதாரணமாக ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்வோம். 2008 ஐக்கிய நாடுகள் சபை அக்டோபர் 15 உலக கைகழுவு தினமாக பிரகடனப்படுத்தியது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், 2008 அக்டோபர் 15 ஒவ்வொரு வருடத்தினுடைய 15வது ஐக்கிய நாடுகள் சபை உலக கைகழுவு தினமாக பிரகடனப்படுத்தியது. ஆகவே சிலவேளை வினாக்களிலே கேட்கப்படலாம், ஐக்கிய நாடுகள் சபை அக்டோபர் 15 உலக கைகழுவு தினமாக பிரகடனப்படுத்தியிருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் கைகழுவ வேண்டியதன் அவசியம் பற்றியும் சவக்காரமிட்டு கைகழுவப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் பற்றியும் பத்திரிகைக்கு ஒரு கடிதம் 100 எழுதுக என்று கேட்கப்படலாம். அப்படி கேட்கப்படுகின்ற போது ஏன் நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால், 2008 காப்பத சாதாரணதர பரீட்சையில் இந்த தலைப்பு இடம்பெற்றிருந்தது. அப்போதே கை கழுவ வேண்டியதன் அவசியம் பற்றி ஐக்கிய நாடுகள் சபை சிந்தித்திருக்கிறது, அதை ஒரு நாளாக பிரகடனப்படுத்தி உலக மக்களுக்கு போதித்திருக்கிறது, அது ஒரு வினாவாகவும் நம்முடைய பேப்பர்ஸிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்படியான தலைப்புகளை இந்த முறை எதிர்பார்க்கலாம். இந்த முறை நோய் தொற்று சம்பந்தப்பட்ட தலைப்புகள், தொற்று நோய் சம்பந்தப்பட்ட தலைப்புகள், அதிலிருந்து மக்கள் எப்படி பாதுகாப்பு பெறலாம் என்ற தலைப்புகள், ஏன் இந்த கைகழுவுன்ற விடயம் கூட ஒரு தலைப்பாக இடம்பெறலாம். ஆகவே மாணவர்கள் தங்களுடைய பெயர் விலாசத்தை எழுதிக்கொண்டு, பத்திரிகையினுடைய விலாசத்தை எழுதிக்கொண்டு, உள்முகவரி எழுதிக்கொண்டு, பிறகு விழிப்பு எழுதிக்கொண்டு சொல்லலாம், கைகழுவு தினம் தொடர்பான கட்டுரையை பத்திரிகையில் பிரசுரிக்க கோரல். சிம்பிளாக இப்படி ஒரு தலைப்பை அவர் அமைத்து கொண்டால் என்ன தலைப்பிலே அவர் உள்ளுக்கு உள்ளடக்கத்திலே எழுதியிருக்கிறார் என்பது மிக தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கு. கடிதத்துக்குள்ளே அடுத்ததாக 5வது நாம் சுருக்கமாக வந்தால் இந்த தலைப்பிலே சில விஷயங்கள் எழுதப்படலாம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரகடனத்தின் முக்கியத்துவம் சொல்லப்படலாம், கைகழுவ வேண்டியதன் அவசியம் சொல்லப்படலாம், கைகழுவதால் ஏற்படுகின்ற முக்கியத்துவம் இந்த காலகட்டத்தை ஒட்டி எல்லோருக்குமே தகவல் களஞ்சியமாக எல்லோரும் இருப்பீர்கள், ஆகவே அது சொல்லப்படலாம். ஆகவே இந்த அடிப்படையில் கைகழுவதால் ஏற்படுகின்ற நன்மைகள் பயன்கள் சொல்லப்படலாம், கைகழுவுகின்ற முறைகள், அது குறிப்பாக ஒரு 20-25 எப்படி கைகழுவப்பட வேண்டும், சவர்க்காரமிட்டு கைகள் கழுவப்படுவதால் ஏற்படுகின்ற நன்மைகள் சொல்லப்படலாம், குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு சிறார்களுக்கு கைகழுவதன் முக்கியத்துவம், அதனூடாக அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பயன்கள், இதனால் உலகம் என்று எதிர்நோக்கி இருக்கின்ற சுகாதார பிரச்சனைக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படையான தீர்வுகள் என்கின்ற அடிப்படையில், மாணவர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் முன்வைக்கின்ற தீர்வுகள் சொல்லப்படலாம். உங்கள் தீர்வுகள், உங்கள் விடயங்கள் பந்திகளாக சுருக்கமாக தெளிவாக வரையறைகளுக்குள் உட்பட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெளிவான புள்ளிகள் கிடைக்கும். ஆகவே இப்படி ஒரு தலைப்பை போட்டுவிட்டு நீங்கள் பந்தியை எழுதிவிட்டு, குறிப்பாக ஒரு 4 எழுதிவிட்டு இறுதியாக ஒரு பந்தி கட்டாயம் எழுத வேண்டும். இந்த விடயங்களை தங்களுடைய பத்திரிகையில் பிரசுரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று நீங்கள் எழுதி முடிக்க வேண்டும் என்பதுதான் பத்திரிகைக்குரிய கடிதத்தின் அடிப்படையான அம்சமாக அமைகிறது. அல்லது மாணவர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லலாம், 1வது அவர் எடுத்தெடுப்பிலே சொல்லலாம், உலக கைகழுவு தினம் சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரையை இத்துடன் இணைத்து அனுப்புகிறேன், இதனை தங்களுடைய பத்திரிகையில் பிரசுரிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி உலக கைகழுவு தினம்
அப்படின்ற ஒரு தலைப்பை இவர் போட்டோ இவர் ஒரு கட்டுரையே கீழே எழுதி இருக்கலாம். ஆக கடிதத்துக்குள்ளே வெறும் கடிதம் மாத்திரம் இடம்பெறாமல் பத்திரிகைக்கு இடம்பெறுகின்ற சிறு அளவிலான கட்டுரைகள் கூட இதற்குள்ளே இடம்பெறலாம். அது ஒரு அமைப்பிலே தகவல்களை தெரிவிக்கின்ற ஒரு பத்தியாக கூட இருக்கலாம். ஆகவே மாணவர்கள் நினைக்கக்கூடாது, கடிதம் என்பது வெறுமனே கடிதம் என்பது மாத்திரமல்ல, பத்திரிகைக்கு எழுதுகின்ற கடிதங்களுக்குள்ளே சிறு கட்டுரைகள் சிறு பத்திகள் இடம்பெறலாம். அதற்கு மாணவர்கள் கூடுதலான பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த மாணவர்களே, இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், கட்டுரை சம்பந்தப்பட்ட விடயங்களை படிக்கின்ற போதும் கடிதம் சம்பந்தப்பட்ட விடயங்களை படிக்கின்ற போதும் அண்மை கால பிரச்சனைகளுக்கு கூடிய முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும். அப்படியான விடயங்கள் தான் கட்டுரையிலும் சரி கடிதத்திலும் சரி தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கட்டுரை எழுதுகின்ற போது உங்களுக்கு 25 புள்ளிகள் கிடைக்கும், கடிதம் எழுதுகின்ற போது உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த 15 புள்ளிகள் மிகப்பெரிய அளவான புள்ளிகள். அந்த புள்ளிகளுக்கு அண்மை கால நிகழ்வுகள் மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். இறுதியாக அமேசான் கார்டு பற்றி எரிந்த போது ஏலவெல் பரீட்சையிலே தமிழிலே கார்டு அடிப்பு அமேசான் கார்டினுடைய அந்த பற்றி எரிந்த நிலை அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் வினாவாக கேட்கப்பட்டது. அதுபோல இன்று நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த அனர்த்தம், இந்த தொற்று நோய், இந்த கொரோனா சம்பந்தமாக கேட்கப்படலாம். அதோடு சம்பந்தப்பட்டபடியான விஷயங்கள் வினவப்படலாம். அதில் இருக்கின்ற சுகாதாரம், மனித பழக்க வழக்கங்கள், மனிதருடைய ஒழுங்குமுறை வாழ்க்கை, மனிதனுடைய இந்த சமூக இடைவெளிகள், இதையெல்லாம் இப்பாறு ஒரு சமூகத்திலே பார்க்கப்படுகிறது. இந்த மனிதனுடைய இந்த கைகழுவுகின்ற பழக்கம், அவ்வாறான விஷயங்கள் கேட்கப்படலாம். இதுவெல்லாம் மனிதனிடம் ஆரம்பத்தில் இருந்து விட்டு போன குணங்கள். ஒரு காலகட்டத்திலே மனிதர்கள் இடைவெளி விட்டு இருந்தார்கள், ஒரு வரிசை இருந்தது, ஒரு ஒழுங்கு இருந்தது, எல்லாத்திலும் ஒரு நேர்த்தி இருந்தது. ஆனால் இன்று அது உலகம் மறந்து போன ஒரு விடயமாக மாறி மீண்டும் அது உருப்பெற்றிருக்கிறது. ஆகவே மனிதர்கள் ஆரம்பகால வாழ்க்கை முறைக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு களமாக, ஒரு புதுப்பிறப்பாக இன்றைய தொற்று நோய் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தந்திருக்கிறது. இந்த பாடங்களை எல்லாம் தொகுத்து நாம் ஒரு கட்டுரையாக ஒரு கடிதமாக உருவாக்குகின்ற போது அது ஒரு சிறந்த கட்டுரையாக கடிதமாக இடம்பெறும். மட்டுமல்லாமல் பரீட்சையில் அது நமக்கு அதிக கூடுதலான புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த அளவில் இன்றைக்கு நாங்கள் கடிதம் சம்பந்தப்பட்ட விடயங்களை சற்று அறிந்து கொண்டோம். அதிலே மிக முக்கியமாக உறவுமுறை கடிதம், தொழில்முறை கடிதங்கள் சார்ந்த விடயங்களை அறிந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் இவற்றை பொறுமையாக நீங்கள் குறிப்பிடுத்து கொள்ளலாம். இது பற்றிய விஷயங்களை நீங்கள் மேலும் மேலும் கேட்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு பகிரலாம் என்கின்ற நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த விடயங்களை தொடர்ச்சியாக எங்களுடைய AKP நியூஸ் நிறுவனம் அதனை ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது. அது தமிழ் பாடம் மாத்திரமல்லாமல் எல்லா பாடங்களையும் தொடர்ந்து நேரலையாக ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதனுடைய பக்கங்களிலே நீங்கள் சென்று தரிசிக்கலாம், உங்களுடைய நண்பர்களுக்கு அதனை அனுப்பலாம். நீங்களும் சேமித்து அதை அடிக்கடி பார்ப்பதன் ஊடாக நீங்கள் பலன் பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த AKP நியூஸ் நிறுவனத்திற்கும் அதனுடைய உரிமையாளர் இர்ஃபான் சார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.